எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் கர்நாடக மாநிலத்தில் வந்திருக்கேங்க. கர்நாடக மாநிலத்தில் குதிரைமுகா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம மலையேற போகிறோம். அப் அண்ட் டவுன் சேர்த்து மொத்தம் 22 கிலோமீட்டர். சரிங்களா, 22 கிலோமீட்டர் மலையேற போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடமா இருக்குன்னு சொல்கிறாங்க. காலையிலே வந்து கிளைமேட் ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். அந்த இடத்துக்கு எப்படி போகணும், அந்த இடம் பார்க்க எப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் தூரம் ஏறி வரணுங்க. ஒரு கால் மணி நேரம் ஏறி வந்தால் இந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட ஒரு செக் போஸ்ட் வந்திருக்கு. பிளாஸ்டிக்கு சாக்லேட் பேப்பர் முதற்கொண்டு, சாக்லேட்டு பிஸ்கட் பாக்கெட் முதற்கொண்டு எடுத்து போகிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பிளாஸ்டிக் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட். சரிங்களா, எவ்வளோ ஃபீ அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சைன் பண்ணிவிட்டு தான் மேலே ஏற வந்து ஆரம்பிக்கணும். இன்னும் இங்கேருந்து 9 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. போகலாம். ஸோ இதான் செக் போஸ்ட் தாண்டி உள்ள என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தான் எல்லாமே இருக்குது. வாங்க போகலாம். இந்த மலைக்கு பேர் வந்து குதிரை முகம், குதிரை முகம். இந்த மலையோட உச்சி பார்க்குறப்போ குதிரையோட முகம் மாதிரி இருக்குமா, அதனால் அந்த பேர் குதிரை முகம். கர்நாடகாவில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்னாலுமே ரொம்ப அடர்ந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. அதனால தான் செக் பண்ணிலாம் வந்து அனுப்புகிறாங்க. ஒரு நாளைக்கு 50 பேர் தான் அலௌடு. இப்போ ஆஃப்டர் கோவிடில் வந்து ரொம்ப உங்களுக்கு வருமானமே இல்லை, அதனால் இப்போ ஒரு நாளைக்கு 200 பேர் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இன்றைக்கி நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம், வேறு யாருமே வரல. ரொம்ப சந்தோஷம். போகிற பாதைகள் நீங்களே பாருங்கள். இவர் தான் நம்ம கைடு ரங்கா. ரங்கா. ஸோ குமார். ஸோ கன்னடக்காரரு. இல்லை, எட்டு வருஷம் நஷ்டம் கிடையாது. 25 இயர்ஸாக ஏறி ஏறுங்கடா. 25 வருஷமாவா டெய்லி ஏறுறீங்க? எப்போ த கிரேட். ஸோ கார்த்தி குமரன் போகலாம். தெரியுதுங்களா, அட்டைப்பூச்சி. ஸோ லீச்சஸ் நிறையா இருக்குங்க, நிறையா இருக்கும், ரத்தத்தை குடிச்சிருவானுங்க. ஸோ ஜாக்கிரதையாக வந்து போகணும். போகலாம் 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 போகலாம். ஆ, இங்கே இருக்குல்ல பாருங்க. இது வந்து துர்கத ஹப்பா. இந்த மலைக்கு பேர் வந்து துருவத ஹப்பா. துர்கா. துர்கா. ஓகே. குதிரை அதான் பீக், அந்த இதாக தெரியறது. ஓகே. அப்போ இது ஓலேஜுட்டோ. ஓலேஜுட்டோ. பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா துர்கத மெட்டோ ஏதோ ஒன்று சொன்னார். ஸோ இதான் இந்த மலையோட பேர். நம்ம வந்த மொதல் ஊரா, 1 கிலோமீட்டரில் வளர்ப்பு குறைறேன். கோழிஜுட்டோ. கோழிஜுட்டோவா? அப்படின்னா கோழியா? இப்போ கோழி தலை ஜட. ஓ, அந்த மாதிரி. அது குதிரை மாதிரி இருந்தால் குதிரை முக்கா. ஓ, வலுக்குது.
ಜಕ್ ಜಕ್ ಜಕ್. இந்த ட்ரக்கிங்கில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆற்றை கடந்து போவோம் சரிங்களா. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, பதினஞ்சு தடவை கடந்து போவோம். தண்ணீர் ரொம்ப ரொம்ப சுத்தமாக அழகாக வந்துக்கிட்டு இருக்கு. வாங்க கடந்து போகலாம். ரொம்ப தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த போர்டு தெரியும், இதுதான் வந்து அஃபீஷியலாக 3 கிலோமீட்டர் கடந்திருக்கோம் அப்படிங்கிறது. இன்னும் 6 கிலோமீட்டர் அந்த உச்சிக்கு போகணும். போலாம் போலாம். இப்போ தெரியுது, அது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி, இங்கிட்டு இருந்து ஒன்று வருது, இங்கிட்டு இருந்து தண்ணி வருது, ரெண்டு வாரத்தில் அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லா போகுது. என்னங்க சொல்றாரு, என்ன பண்ணா அவர் யுத்தம் கொடுத்தா இருந்து 1 கண்ட்ரி தண்ணி சீக்கிரம் டாப் முட்டை போகலாம். தண்ணி 5 மினிட்ஸ் வாட்டர் நீர் குடிப்பேன். குடிப்பிட்டு அது பெட்டா தானே அந்த தடவை அது கேள் தராது. ஃபாஸ்ட் வாட்டரே ஆயிடுச்சு. ஒன்று கலக்கிற ரிட்டர்ன் அது ஒன்றுக்கு ரிட்டர்ன். ஓகே போகலாம் போகலாம். இந்த உட்கார மாதிரி இடம் வராது, 1/2 கிலோமீட்டர் உட்காந்துல அது குத்கொண்டலண்ணாவோ அத்தனை பேர் எழுதி ஜாகா இது கிடக்கு வந்து போடுங்க. ஒவ்வொன்றும் ஒரு சின்ன 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இப்போ போ போ அங்கே போய் கொண்டு சொல்லுங்க. தண்ணி குடிக்கணும், 5 நிமிஷம் உட்காந்து போகலாம் போகலாம். 1 கிலோமீட்டர் போய் நிற்கலாங்கிறாரு. போகலாம் போட்டுட்டு மேலே வந்து பண்ணி பண்ணுறாங்க. பண்ணி இருக்கா? ஆ நீங்கள் ஒன்றும் தெரியல, மேலே போனால் அந்த பிளேஸ் தெரியாது. பண்ணி இருக்கோம், இங்கே போட்டு போங்கன்ற பிரிட்டிஷ்கார் வீடு இது. ஆ வந்துருக்கு பிரிட்டிஷ்கார். ஆ அவங்களுக்கு மனையை இல்லையே தரும்.
வாசியாதாரம் லோப லோபாசம் பில்டிங் மேல மேலியா மேல இருக்குது. ஆமா இதுதான் எங்க வீடு இருந்தது. அவங்களுக்கு இங்க வந்து ஆங்கிலேயர் காலத்துல எல்லாமே வந்து இருந்திருக்கிறாங்க. இங்க வந்து ஆங்கிலேயர்லாம் வந்து குதிரையில தான் வந்து வருவாங்க. அதனால இந்த இடத்துக்கு குதிரை முகான் பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்கு. இப்ப யாரு இல்லைல்ல பாருங்க இருந்ததுக்கு இந்த ஓடுலாம் உடஞ்சு உடஞ்சு விழுந்துருக்கு. இப்ப யாரும் இல்லை. இப்போ வந்து அது வெறும் பேய் பங்களா அந்த மாதிரி ஒரு அபண்டண்டாக இருந்தா இருக்கு. பாருங்க சத்து மேல அப்படியே செங்குத்து அப்படியே மலை மேல ஏறுதுங்க. தெரிஞ்சு ஒரு 5.5 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம் நினைக்கிறேன். இடம் அழகா இருக்கு. ஆனா ஏன் ரொம்ப 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 மூச்சு வாங்குது. போலாம். சாக்ஸுக்குள்ளேயும் போய் இது சாக்ஸ் ஓட்டையே போட்டுச்சுங்க. இங்கே பாருங்க என் ரத்தத்தை குடிச்சிட்ட பார்த்தியா லட்டி பாஸ்கர். சாக்ஸை ஓட்டையே போட்டுருங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக வரணும். எரியுது உள்ள வயிறுச்சு பாருங்க. இங்கே பாருங்க கருத்து இதான் எடுத்து போட்டேன். இவ்வளவு போட்டு உள்ள வந்துச்சு பாருங்க. ஏற ஏற காத்து குறையுதா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வர்றப்ப உள்ளுக்குள்ள ட்ரெஸ் போட்டுக்கங்க, வெளியே இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டுக்கோங்க, குளிர் தாங்கணும். நான்
பாம்பு இருக்கா? தெரியுதா? எங்க இருக்கு? தலை ஒண்ணு இருக்கு, தலை ஒண்ணு இருக்கு. ஃபால்ஸு பாருங்க, ஃபால்ஸ் எடுத்தேன். நச்சுவாய வந்துட்டோம். எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சுங்க. அதனால் மதியம் சாப்பிட்றதுக்கு சின்ன புளியோதரையா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மேலே ஏறணும். இது வரைக்கும் கீழே இருந்து மொத்தம் 11 கிலோமீட்டரில் இன்னும் மூடுதாக இருக்குது, 9 வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. வந்தோம், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. தெரியுதா பாருங்க. ஸோ சிவியரான ஒரு ரெயின் அலர்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதனால் இறங்கலாம் அப்படின்னு கைடு சொன்னதுனால இறங்கிட்டு இறங்க ஆரம்பிச்சு ஒரு 30 நிமிஷம் வந்து இருக்குங்க. மன வர்ற மாதிரியே மூட்டமா தான் இருக்குது. இதெல்லாம் மரம் நம்ம கற்பக மரங்க எதுவும் நடக்க பாத்திருக்கீங்களா? அதாங்க நாடி போட்டு வாங்க வியூ பாருங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்டான தண்ணி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே. அவ்வளோ சுத்தமாக நல்லா டேஸ்டாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து இறங்கியாச்சுங்க. இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு லைட்டாக மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் மழை இல்லை. ஒரு 10 நிமிஷம் இங்கே அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் இப்போ இறங்க போகிறோம். இந்த ஃபாரஸ்ட்டோட ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்று, கண்டிப்பாக கைடு இருக்கணும். கைடு இல்லாமல் உங்களால் ஏற அனுமதிக்கவே வந்து மாட்டாங்க சரிங்களா. இது முதல் ரூல். ரெண்டாவது ரூல், 1 மணிக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் திரும்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா 5 மணிக்குள்ளே கீழே வரணும் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட்டோட ரூல். நாங்கள் அதனால தான் 1 மணிக்கு கிட்டத்தில் எங்களுக்கு 2 கிலோமீட்டர் சம்திங்கில் தான் இருந்தது. இருந்தாலும் திரும்ப ஆரம்பித்தோம். மழை வேறு வர மாதிரி இருந்தது, திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இது 2 முக்கியமான ரூல். கீழே வந்து அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. ஃபாரஸ்ட்டில் செக் பண்ணிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. எங்களுக்காக ஜீப்பும் தயாராக இருக்குது. சரி, ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா அது உங்கள் ஸ்டெமினாவை வந்து பொறுத்ததுங்க. குறைஞ்சது 1-4 இருந்து 5 மணி நேரம் ஆகும். அரசாங்கம் 9 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் 12 கிலோமீட்டர். நிறைய வாட்டர் ஃபால்ஸை கடந்து போவீங்க, நிறைய விலங்குகளை பார்க்கலாம். நாங்கள் நிறைய மான்கள் பார்த்தோம், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். கண்டிப்பாக இயற்கை அனுபவிக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். ரங்கண்ணா நன்றி. ஸோ கைடு இவர் தான் நிற்கிற மாதிரி வந்து பாதுகாப்பாக வந்து கூப்பிட்டு போயிட்டு வந்து கூப்பிட்டு விட்டாருங்க. சரி, போகிறதுக்கு எவ்வளோ அப்படின்னா, இங்கே நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருக்கும் தனித்தனி ஃபீ இருக்குது. ஃபாரஸ்ட்டு உள்ள அனுமதிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 575 ரூபா வந்து வாங்குறாங்க. கைடுக்கு 1000 ரூபா வந்து வாங்குறாங்க. ஜீப்புக்கு அடிவாரத்துலேருந்து வந்தீங்கன்னா 1500 ரூபா வந்து வாங்குறாங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு கீழே வந்து எங்களுக்கு 2000 ரூபா வந்தாச்சு. ஸோ நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருந்தோம், நிறைய ஒரு 7000 ரூபாய்க்கிட்ட வந்து ஆயிடுச்சுங்க. நீங்கள் இங்கே இருக்கிற இந்த குதிரை முகா அப்படின்னு போடுங்க, நிறைய ஹோம் ஸ்டே வரும். டேரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். அவங்க எவ்வளவு என்னென்னது எல்லாமே சொல்லிடுவாங்க. இங்கே வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் வந்து கொண்டு போங்க. ஏ குச்சி, இதான் இன்றைக்கி நான் ஏறின குச்சி. இந்த குச்சியை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். நான் எந்த மலை ஏறினாலும் அந்த குச்சியை வீட்டுக்கு கொண்டு போயிடுவேங்க. வெள்ளையங்கிரி 2-3 தடவை ஏறிருக்குல்ல, குச்சி வந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். இது ஒரு அருமையான, ஒரு அழகான இயற்கை கொட்டி இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கணும் சரிங்களா. வயசானவங்களை இருந்தீங்கன்னா, குழந்தைங்களை இருந்தாலும் வராதிங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு டஃப் கொடுத்த ஒரு இடம்.
நீங்கள் எங்கே இருந்தீங்களும் ஒரு மணிக்கு ரிட்டன் நம்ம பண்ணி விட்டுருவாங்க. நாங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டே போனதுனால எங்கள் டைம் ஆயிடுச்சு. ஒரு 2 கிலோமீட்டர்கிட்டே நாங்கள் வந்து ரிட்டன் வந்துட்டோம். மழை வேறு வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வரப்போ ஒவ்வொரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல ஃபாக் ஆகி அந்த க்ளவுட்ஸ் போயிட்டு இருக்குது, தண்ணி போய்கிட்டு இருக்குது, இயற்கையோட அப்படியே ஒன்றி வாழ்ந்தோம் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கர்நாடகாவில் இப்படி ஒரு இடம் இருக்குது, இவ்வளோ அழகாக இவ்வளோ இயற்கை கொட்டி கிடக்குனு எல்லாருக்குமே தெரியணுங்க. இந்த வரலாறு இன்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்திருங்க. இதே மாதிரி ஒரு அழகான இயற்கை கொட்டி இருக்கிற ஒரு இடத்துக்கு உங்களுக்கு கூட்டு போகிறேன். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.